الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நேற்றைய தினம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நடப்போம், குழந்தைகளை குறை சொல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் ஹதீஸுடைய நிலையில் உங்களுக்கு முன்வைத்தேன். ஏன் காரணம் என்று சொன்னால், குழந்தைகள் எங்களுடைய ஆஹ்ராவை, எங்களுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை அலங்கரிக்கக்கூடியவர்கள். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் எங்களுடைய ரூஹ் தொண்டக்குழிக்கு வந்து சேர்ந்ததுமே நிறுத்தப்பட்டு விடும். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து சேரும். அந்த நேரத்தில் எங்களுடைய தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும், அமல்களுடைய கதவுகள் மூடப்பட்டு விடும். அதற்கு பிறகு எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு சில விடயங்களுடைய நன்மைகள் எங்களோட மௌத்துக்கு பிறகும் வந்து கொண்டே இருக்கும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இறக்க முடியவன். நாங்கள் மௌத்தாகிவிட்டோம், மண்ணறைக்குள்ளே போய்விட்டோம், கபரை எங்களுடைய இருப்பிடமாக ஆக்கி கொண்டு விட்டோம். அது வரைக்கும் தானே அனைத்து கூத்துக்களும், கபருக்கு போகும் வரைக்கும் தானே என்னுடையது 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 என்பதாக உலகத்தில் நாங்கள் அனைத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், இந்த உலகத்தை அதிகப்படுத்த வேண்டுமென்ற பேராசை உங்களை பராக்காக்கிவிட்டது. எதை விட்டும்? ஆகரத்தை விட்டும், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விட்டும். இந்த பேராசைகள் அனைத்தும் எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்களும் நானும் கபரை சந்திக்கும் வரைக்கும், கபரை சந்திக்கும் வரைக்கும், மன்னரை உள்ளுக்கு கொண்டு போய் எங்களை வைத்து விட்டு வரும் வரைக்கும். அது வரைக்கும் தான் இந்த வீடு எனக்கு சொந்தமாக இருக்கும். உயிர் போனதுக்கு பிறகு இந்த வீடு எனக்கு சொந்தமில்லை, ஆனாலும் இந்த வீட்டில் என்னை வைத்துக் கொள்வார். எது வரைக்கும்? மண்ணறையில் கொண்டு போய் வைக்கும் வரைக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா, எது வரைக்கும்? ஜுர்தும், ஜியாரத், சந்திக்கிறது, ஜியாரத்தின் ஜுர்தும், நீங்கள் சந்திக்கும் வரைக்கும். எதை? கபறுகளை, என்னுடைய உங்களுடைய கபரை நானும் நீங்களும் சந்திக்கும் வரைக்கும். கபருக்கு போனதுக்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் செஞ்ச நலவு உங்களுடைய முடிஞ்சிடும், உங்களுக்கு இன்னும் ஒருவரிடமிருந்து நன்மைகள் வந்து சேரமாட்டாது. ஆனால் சில விடயங்களுடைய நன்மைகள் வந்து சேரும். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் வலதுன், குழந்தைகள். குழந்தைகள், குழந்தைகள் என்பது மட்டுமல்ல, அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? சாலிஹ், சாலிஹான குழந்தைகள். பிள்ளைகளை பெற்று போடுவதல்ல, பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் என்று சொல்லுவதல்ல, வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள். அங்கே ஆலிம் என்று வந்தும் இல்லை, அங்கே முஃப்தி என்று வந்தும் இல்லை, அங்கே ஹாஃபிஸ் என்று வந்தும் இல்லை, சுபஹானல்லாஹ், சாலிஹான குழந்தை. பஜாரில் வியாபாரம் செய்கிறாரு, ஹராம் ஹலால் பேணி வியாபாரம் பண்ணக்கூடிய சாலிஹான குழந்தை. ஒரு திரிவில் தான் ஓட்டுறாரு, யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை. நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்டது, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யல்லா சாலிஹான குழந்தைகளை எங்களுக்கு தருவாயாக. அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கவும் மேலும், அவர் ஒரு வியாபாரியாக இருக்கவும் மேலும், அவர் தொழிலாளியாக இருக்கவும் மேலும், அவர் பெரியொரு முதலாளியாக இருக்கவும் மேலும், அவர் பெரியொரு ஆலிமாக இருக்கவும் மேலும், ஆனால் சாலிஹானவராக இருக்க வேண்டும். வலதுன் சாலிஹுன், ஒரு சாலிஹான குழந்தை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய ஆக பெரிய சொத்து சாலிஹான குழந்தை. எப்படிப்பட்ட குழந்தை? எதுஉ லஹு, வாப்ப மௌத்தாகிட்டார், தாய் வஃத்தாகிவிட்டார், அவர்களுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம், நோன்பு திறக்கும் பொழுதும் ஞாபகத்துக்கு வரும், பிறநாளுடைய தினத்திலும் ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய தாய் என்னை எப்படி அலங்கரித்து உடுப்பாட்டி அழகு பார்த்தால், இன்று அவர் இல்லையே, எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் அனுபவித்தார்கள், சிரமங்களை எல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தார்கள். குழந்தைகளுக்காக வேண்டி, குழந்தைகளுக்காக வேண்டி, அதை அவர்கள் சிரமம் என்று சொல்லவில்லை. சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எங்களுக்காக வேண்டி எதையெல்லாம் செய்து, அவர்களை நினைத்து, அவர்கள் எங்களுக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து,
அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய, துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை யாரை விட்டு விட்டு போவார்களோ அவர்களுடைய கபரு நிச்சயமாக நன்மைகளை கொண்டு நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு வீட்டில் ஆக்களை கூப்பிட்டு வச்சு யாசியை நோதி கத்த போத வேண்டிய தேவைப்பட மாட்டாது. வலதுன் சாலிஹன் எதிரூலகு, எப்பே தண்ட வாப்பா தண்ட உம்மா ஞாபகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், மௌத்தா போன எங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை சொல்லும் பொழுது உம்மா என்று சும்மா சொல்லாமல் என் உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, உலகத்திலுள்ள இமாம்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு சொல்ல முடியும் என்றிருந்தால், அந்த இமாம்களை எல்லாம் எனக்கு காட்டித்தந்த, எனக்கு அறிமுகப்படுத்தி தந்த என்னுடைய தாய்க்கு நான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்று சொல்லாவிட்டால் யாருக்கு சொல்லுவது? அனைவரை காட்டிலும் சொல்லுவதற்கு பொருத்தமானவளும் தகுதியானவளும் என்னுடைய தாய், என்னுடைய தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, என்னுடைய தகப்பன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மௌத்தா போன எங்களுடைய பெற்றோர்களை சொல்லும் பொழுது சும்மா சொல்லாமல் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், எங்களோட வாப்பம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, எங்களோட உம்மம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, எங்களோட அப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய பேரப்பிள்ளைகள் கூட எங்களுடைய பெற்றோருடைய பேரை சொல்லும் பொழுது, பெற்றோர்களை பற்றி ஞாபகப்படுத்தும் பொழுது துஆவுடன் சேர்த்து ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் பெற்றோர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு பெற்றோர்களுக்கு துஆ செய்வது என்பதற்கு அடையாளம், என்பதற்கு அர்த்தம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தைகள் ஒரு பாக்கியம், குழந்தைகள் ஒரு அருள், அவர்களை குறை சொல்லாதீர்கள். அவர்களை நேர்வழிப்படுத்துவது எங்களுடைய கடமை பொறுப்பு. எப்படி படுத்த வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு தலையங்கம். உளவியல் ரீதியாக பார்க்க வேண்டும், ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அவர்களை எப்படி நாங்கள் அவர்களை மேய்க்க வேண்டும், அதாவது அவர்களுடைய ஆசைகள் அவர்களுக்கென்று தனிப்போக்கு இருக்கும், அந்த போக்குடன் நாங்கள் இருந்து நாங்கள் எப்படி அவர்களை மிகைக்க வேண்டும், இவைகளுக்கெல்லாம் அழகான உதாரணங்கள், உபமானங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அல் குர்ஆன் அதை நேரடியாக எங்களுக்கு போதிக்கிறது, எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே குழந்தை வளர்ப்பு என்பது சொல்லக்கூடியது வீட்டில் பிராணிகளை வளர்ப்பது போன்றோ, செல்ல பிராணிகளை வளர்ப்பது போன்று ஒரு கட்டுப்பாட்டுடன் கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்து ஒரு கூட்டில் வைத்து வளர்ப்பதல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஃப்ரீடம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களை உளவியல் ரீதியாக நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இவர்கள் யார், இவர்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, இவர்கள் இருக்கக்கூடிய நலவுகள் என்ன, எந்த துறையில் இவர்கள் மிகவும் ஆசையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். உம்மக்கும் வாப்பக்கும் விருப்பம் என்ன, என்ன நியத்து வச்சிருக்கிறாங்கன்னா, என் புள்ளைய ஆம்பளை புள்ள கிடைச்சா ஹாஃபிஸ் ஆகணும் என்று சொல்லி உம்மா வாப்பா ரெண்டு பேரும் நியத்து வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு ஹிஃப்ஸ் என்று சொல்லக்கூடியது, ஞாபக சக்தி என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அல்லாஹ் அது யாருக்கு கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான். இது உம்மா வாப்பாக்கு நியத்து வைக்க முடியாது, என்ற புள்ள ஹாஃபிஸாகித்தான் ஆகணும் என்று சொல்லி. குறைஞ்ச பட்சம் நீங்கள் ரெண்டு பேரும் நியத்து வச்சிருந்தா, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை புள்ளையை தந்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆகப் போகிறோம் என்று நியத்து வச்சிருந்தா அது வேறு விஷயம், அது நல்ல விஷயம். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு குர்ஆனை பாடமாக்க முடியும் என்பது, நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க, ஆசையாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பாடமாக்குவீங்க. எனக்கு ஆம்பளை புள்ள கிடைச்சா ஏண்ட புள்ளையை ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நியத்து வைப்பதாக இருந்தால் அது உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு பொருந்தும் என்றது தெரியாது. அந்த பிள்ளை அந்த குழந்தையிடத்தில் அதற்குரிய தகமைகள் இருக்கிறதா, ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது, குர்ஆனை பாடமாக்கி முடிப்பது லேசாக இருக்கும், அந்த பாடமாக்கின குர்ஆனை பாதுகாப்பதற்குரிய ஆற்றல் சுற்றுச்சூழல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதா என்பது பார்க்கப்பட வேண்டும். எனவே வினயமாக சொல்லுகிறேன், அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளை நாசமாக்கி விடாதீர்கள், அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு பலன் தரக்கூடியவர்கள், மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடியவர்கள். அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆன் எங்களுடைய குர்ஆன், அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மம் எங்களுடைய தான தர்மம், நாங்கள் செய்வது போன்று. எதை செய்தாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்கும், எதை அவர்கள் செய்தாலும் அதில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது. எனவே குழந்தைகள் ஒரு அருள், குழந்தைகள் ஒரு நியமத், குழந்தைகள் ஒரு பாக்கியம். எனவே இந்த பாக்கியம் உடையவர்கள்
அல்லாஹ் அந்த அருளை யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறானோ அவர்கள் இதை நாசமாக்கி விடாதீர்கள், நாசமாக்கி விடாதீர்கள். இது ஒரு ஆகப்பெரிய கடன். குல்லுக்கும் ரா இன் வ குல்லுக்கும் மஸ்ஊல். ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது, இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அமானிதம், குழந்தைகள் அமானிதம். இதை பற்றி நாளை கியாமத்தில் கேட்கப்படும், விசாரிக்கப்படும். நான் உங்களிடத்தில் ஒப்படைத்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தீனை, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தீர்களா? சுபஹானல்லாஹ். ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில் வைத்ததுக்கு பிறகு மகன் எழுப்பி சொல்லுவார், எங்களோட வாப்பா, எங்களோட தாய் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் செய்து ஏதும் தர இருந்தால், ஏதும் கொடுக்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி குழந்தைகள் சொல்லுவார்கள். உங்களுடைய குழந்தைகள் எதை கொடுக்கலாம்? நீங்கள் கொடுக்க வேண்டிய ரூஃபாக்களையும் சதங்களையும் தான் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய ரூஃபாக்களையும் சதங்களையும் தான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு தர வேண்டியிருந்தால் அதை அவர்கள் வாங்கி எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய குழந்தை உங்களை பார்த்து சொல்லுவான், வாய் சொல்லாது உள்ளம் சொல்லும், வாப்பா தாயே, உங்களுடைய ஜனாசாவை தொலைவிக்க வேண்டிய நாள் இன்று வந்துவிட்டது. ஆனால் ஜனாசாவில் ஓதப்பட வேண்டிய துஆவை நீங்கள் எனக்கு சொல்லித்தரவில்லையே. நானும் எல்லாரையும் போல உங்களுக்கு அல்லாஹும் மஃபுர்லஹா வரஹம்ஹா தான் சொல்ல போகிறேன். எல்லாரையும் போல நானும் உங்களுக்கு அல்லாஹும் மஃபுர்லஹு வரஹம்ஹூன்னு தான் சொல்ல போகிறேன். எனக்கு அதுவும் சரியாக தெரியாது, அதனுடைய அர்த்தமும் தெரியாது, அதனுடைய உச்சரிப்பும் சரியாக எனக்கு வராது. ஏதோ நீங்கள் எனக்கு சொல்லித்தர இல்லை, நான் தான் தொழுவிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாங்க, அதனால் ஏதோ தானோ செஞ்சிட்டு போகிறேன் வாப்பா, பத்திரமாக போயிட்டு வாங்கோடு தான் மகனும் சொல்ல போகிறாரு. நீங்கள் கொடுக்க வேண்டிய ரூஃபாக்களையும் சதங்களையும் உங்களோட குழந்தைகள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரிவர செய்யாமல் மௌத்தாகிவிட்டால், மன்னரைக்கு போவதற்கு முன்னாலேயே குழந்தைகள் சொல்லுவார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை நாசமாக்கி விட்டார்கள், எங்களுக்கு சொல்லித்தரவில்லை மார்க்கத்தை, எங்களுக்கு குரானை அழகான மொழியில், அழகான வடிவில் ஓதுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்று சொல்லி எங்களுடைய குழந்தைகள் எங்களை குத்தி காட்டுவார்கள். அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அவல நிலைக்குரியவர்களாக ஆகி வஃபாத்தாகாமல் அதற்கு முன்னாலேயே செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து அறிந்து பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை அரவணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.